அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முறை வந்து இரு நபர்களுக்குள்ள பயங்கர சண்டையை மூட்டிவிடக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேவையில்லாமல் யாரையும் பிரிக்க நினைக்காதீங்க, சண்டை மூட்டிவிட நினைக்காதீங்க, அது பாவத்தில் சேரும். ரெண்டு நபர்களால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுனாக்கா பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நபர் ஒரு தவறான நபர் கூட பழகின்னு இருக்காங்கனாக்கா நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு எப்படி பிரிக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா வேலை செய்கிற இடத்துல தான் இந்த சதி திட்டம் தீட்டுறவங்களாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. நாம் எங்கே முன்னேறிடுவோமோங்கிற பயத்தில் அவங்க தேவையில்லாத சதி திட்டங்கள்லாம் தீட்டுவாங்க, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது, முடிந்தால் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற நாட்கள்லையும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட இடம் கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையானது ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதில் நாங்கள் கொடுத்துருக்கிற சில வேர்ட்ஸ்லாம் வந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பலன் தரும். அதுவும் நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. நாங்கள் சொன்ன முறைப்படி அந்த பேப்பரில் நாங்கள் சொல்கிற சில வேர்ட்ஸை எழுதிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இப்போ முன்னாடியே சொல்லிடுறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொன்னால் போதும், அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இந்த இரு நபர்களே பிரிக்கக்கூடிய இந்த முறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அது நீங்கள் உங்கள் இடத்த ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் எந்தெண்ணெயோ எந்த எண்ணெயோ வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். கிழக்கு முகமாக வடக்கு முகமாக பார்த்து அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் எழுதுங்க. நாங்கள் சொல்கிறத எழுதி முடித்த அப்புறம் பேர்கள்லாம் போடணும். அந்த பேப்பரில் போட்டு முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இரு நபர்களுடைய பெயர் சொல்லி மூன்று முறை அதிகபட்சமானக்கா நீங்கள் எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனில் வரப்போகிறத நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனாவால் தான் வரையணும், வேறு எந்த பெனாவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 12 போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எதிரிகளோ அல்லது தகாத உறவுகளை பழகிறவங்களோ ரெண்டு பேரோட பேர் எழுதுங்க. யாரோட பேர் எங்கே வேணாலும் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பேர், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேர் எழுதிட்டு மேலே சுயம் எழுதுங்க, கீழே ஷகன் அப்படின்னு எழுதிட்டு ஸ்கிரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை மூன்று முறை அதிகபட்சமாக எவ்வளோ முறை வேணும்னாலும் சொல்லலாம். ஓம் அயும் சுகன், பெயர் இரு நபர்களுடைய பெயர் சேர்த்து விவஸ்தம் குரு குரு ஸ்வஹா இப்படி சொல்லி முடித்தப்புறம் அந்த பேப்பரை சென்டராக ரெண்டாக கிழிங்க. கிழிச்சிட்டு ஒன்று வந்து அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, எரிஞ்சிட்டு இருக்கிற அகல் விளக்கில் எரிச்சிருங்க. சாம்பிளை எங்கேயாவது தூரம் போட்டுருங்க. இன்னொன்று வந்து புதைச்சிடணும். போகிற வர வழியில் மணல் பாங்கான இடமா பார்த்து புதைங்க. சுத்தமான இடமா பார்த்து புதைச்சின்னாக்கா உங்கள் வேலை எளிதாக முடிஞ்சிடும். எரித்த சாம்பலை எங்கேயாவது தூரம் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனடியாக பிரிவார்கள். உடனடி பலன் தரக்கூடியது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முறை. அதிகபட்சமாக அவர்களுக்குள் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இப்போ விரோதிகளில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் பண்ணலாம். ஒவ்வொரு காலத்துலையும் எழுதி ஒரு 2 நபர்களுக்கு பண்ணி முடித்தப்புறம் அடுத்த 2 நபர்களுக்கு நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீடுங்களுக்குள்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். வெளியே போய் பண்ணால் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது. அதனால் பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்கள். எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற நபர், தவறான வழியில் போகிற நபர் யாராக கலந்தோ அந்த 2 நபருக்குள்ளே பயங்கர சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். வசியமை தேவைப்படுறவங்க எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இதற்குண்டான முழு விவரம் உங்களுக்கு தரோம். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.